இன்னைக்கு அம்மா உங்களுக்கு சிக்கனை வச்சு ஒரு நெத்திலி மீன் சிக்கன் செய்து காட்ட போறேன். அது சாப்பிடுறதுக்கு நெத்திலி மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அம்மா சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்மளோட வீடியோ முத முறைய பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்ப அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே உடனே தெரியும். சிக்கனை இந்த மாதிரி நல்ல சுத்தமா கழுவிட்டு இந்த மாதிரி நீல நீலமா நறுக்கி வெச்சுக்கங்க. இதுக்கு வந்து நம்ம தொடைய மட்டும் தனியா வெட்டி கொடுக்க சொன்னா கடையில வெட்டி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம நீல நீலமா ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது ஒரு நாலு ரஸ்கை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு மூடி வினிகர். இதுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க சிக்கனில் இந்த மாதிரி கொஞ்சமாக உப்புத்தூள் கலந்துக்கலாம். ஒரு அரை மூடி வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த அரிசி மாவையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஒன்றா ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகுத்தூளையும் இந்த கரம் மசாலா தூளையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலக்கிறாமல் இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீஸில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி இந்த மைதாவில் டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இதில் இப்படி டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முக்கி எடுத்து வச்சுக்கலாம். அம்மா அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த நெத்திலி சிக்கன் செய்வது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நெத்திலி சிக்கனை நீங்கள் பிரியாணி அப்புறம் ரச சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இதில் காரம் அவ்வளோ அதிகமாக இருக்காதுங்கிறதுனால குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடும். சரிங்களா, இன்றைக்கி அம்மா உங்களுக்கு நெத்திலி சிக்கன் செய்து காட்டியிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு, எவ்வளோ வில்ல வில்லேன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இந்த நெத்திலி சிக்கனை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.